கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5770 பாடத்தின் தலைப்பு ஆகாப்பின் பாவம் பொருளாசை கொலை. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்னாகமும் 32:23. இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக வந்த சீரியா தேசத்து ராஜாவை தோற்கடித்து வெற்றியுடன் ஒரு போரை ஆகாப் ராஜா முடித்திருந்தான். ராஜாவின் கீர்த்தி அயல் நாட்டிற்கும் சென்றது. தனது சொந்த திறமைதான் அதற்கு காரணம் என்று நினைத்தான். உண்மையிலேயே ஆகாப் ராஜா இஸ்ரேலின் பெரிய ராஜாக்களில் ஒருவனாக கருதப்பட்டான். உண்மையிலேயே பெரியவனாக இல்லாதிருந்தாலும் அவன் முன்னேறக்கூடிய சில குணலட்சணங்களை உடையவனாக இருந்தான். சாலமோன் தந்தத்தினால் செய்த சிங்காசனத்தை பெற்றிருந்த முதல் ராஜா என்று பெயர் பெற்றது போல ஆகாப் தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையை பெற்ற முதல் ராஜா என்ற பெயரை பெற்றிருந்தான். அவனது ஆடம்பரமான அரண்மனைக்கு ஒரு பெரிய அழகான தோட்டம் தேவையாயிருந்தது. அவனது அண்டை வீட்டானாகிய நாபோத் ஒரு திராட்சை தோட்டத்தை பெற்றிருந்தான். அது ஆகாபுக்கு ஏற்றதாக இருந்தது. அந்த தோட்டத்தை நல்ல விலை கொடுத்து வாங்க நாபோத்திடம் ஆள் அனுப்பி கேட்டான். நாபோத் தனது பிதாக்களின் சுதந்திரத்தை விற்க மறுத்துவிட்டான். ஆனால் ஞானமாக தனது உரிமைக்காக நிற்காது இருந்திருக்கலாமோ என்று விளைவு காண்பிக்கிறது. பிதாக்களின் சுதந்திரத்தை விற்க யூத சட்டம் தடை செய்கிறது. எனினும் இவனது லாபத்திற்காகவும் ராஜாவின் சந்தோஷத்திற்காகவும் கொஞ்ச காலத்திற்கு அதை குத்தகைக்கு கொடுத்திருக்கலாம். மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்ய வேண்டாம் என்று கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமும் ஆலோசனை கூறுகிறது. மற்றவர்களைப் போல அவர்களுக்கும் உரிமை இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் இன்னும் அதிக உரிமை இருந்தாலும் அவர்கள் தங்களுக்காக வாழாமல் முக்கியமாக தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடையவர்களுக்காகவும் வாழ்வதே கர்த்தரோடு செய்த அவர்களது உடன்படிக்கையாக இருக்கிறது. பொன்னான கற்பனை வலியுறுத்துவதற்கு இசைவாக நீதியை நடப்பிக்க நாம் நாட வேண்டும். முழு நீதியை எதிர்பார்க்க கூடாது என்று முன்னெச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் அதிக அதிகமான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இந்த நிலைமையின் கீழ் குணலட்சண அபிவிருத்தி வருகிற ராஜ்யத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏசபேல் ராணி தேவனுக்கு பயப்படவில்லை. ஆகாப்பின் மனைவியாகிய ஏசபேல் ராணியின் குணலட்சணத்தின் சரித்திர ஏடுகளை பார்க்கும்போது மனசாட்சியே இல்லாதவளாக இருந்தாள் என்று தெரிகிறது. ஆகாப் மனக்கவலையில் இருப்பதை அறிந்த ஏசபேல் அதற்கான காரணத்தை அவனிடம் கேட்டாள். அதை தெரிந்து கொண்டு அவன் ராஜாவிடம் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வாங்கி தருவதாக உறுதியளித்து அவனை உற்சாகமாக இருக்கும்படி கூறினாள். உடனே அவள் ஆகாப் ராஜாவின் பேரில் அவனது ராஜ முத்திரையை பயன்படுத்தி கடிதங்களை எழுதினாள். ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக புலம்புகிற உபவாச நாளில் நாபோத்துக்கு பிரதான இடத்தை தரும்படி அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டாள். இரண்டு பேரை லஞ்சம் கொடுத்து நியமித்து அவர்களை நாபோத்துக்கு விரோதமாக அவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சாட்சி சொல்ல ஏற்பாடு செய்ய சொன்னாள். அதை கேட்ட அதிகாரிகள் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கும்படி கட்டளையிட்டிருந்தாள். யூத சட்டத்தின்படி தேவ தூஷணம் செய்தவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பணத்துக்கு நியமிக்கப்பட்ட சாட்சிகள் நாபோத்துக்கு விரோதமாக சாட்சி சொல்லி அதை உறுதிப்படுத்தினார்கள். உடனே ஒரு கூட்டம் எழும்பி நகரத்துக்கு வெளியே அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். கபடமான நடவடிக்கைகள் ஒருவரை பிரமிக்க செய்தது. உபவாசத்தை அறிவித்தது தேவனின் கட்டளைகளுக்கும் அவரது நீதிக்கும் மகிமையாக காணப்பட்டது. ராணியின் துரோகம் சரித்திர ஏடுகளுக்கு இசைவாக இருக்கிறது. அவளது கட்டளைக்கு கவர்னர்களின் அடிமைத்தனம் மோசமான ஒரு ஒழுக்கமின்மையை நிரூபிக்கிறது. இந்த அனைத்து துன்மார்க்கத்தின் மூலம் பலனடைந்தது ஆகாப் ராஜா என்று காணப்படுகிறது. அவனே இதற்கு பொறுப்பானவன் ஆகிறான்.
உண்மையிலேயே அவன் உயர்ந்தவன் அல்ல என்று அவனது மார்க்கமானது நிரூபிக்கிறது. செல்வமும் பதவியும் ஒருவனை உயர்ந்தவன் ஆக்குவதில்லை, குணலட்சணமே உயர்ந்தவன் ஆக்குகிறது. ராஜா அவனது மனைவியின் வெட்கக்கேடான செயலினால் பலனடைவதில் விருப்பமுடையவனாயிருந்தான். நாபோத் இறந்து போனான் என்பதை அவள் மூலம் கேள்விப்பட்டவுடனே நாபோத்தின் திராட்சை தோட்டத்திற்கு சென்று அது எந்த அளவுக்கு தனது அரண்மனை தோட்டத்திற்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று பார்த்தான். அவன் தோட்டத்தில் நுழையும் போது கண்டன செய்தியை சொல்ல கர்த்தரால் அனுப்பப்பட்ட எலியா அவனை சந்தித்தான். ராஜா தீர்க்கதரிசிக்கு வாழ்த்து கூறி, "என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா?" என்றான். எலியா, "கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய்" என்றான். பிறகு தெய்வ தண்டனையை அவன் அறிவித்தான். அதாவது, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இடத்திலேயே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், ஏசபேல் ராணிக்கும் நடக்கும் என்று கூறினான். தற்கால யுத்தம் சுயநலத்தின் விளைவு. தேவன் கடந்த காலத்தை போல தற்காலத்தில் உலகத்தின் விழுந்து போன நிலைமை, ஆசை, பொருளாசை முதலானவைகளுக்கு எதிராக ஒரு போலீஸ்காரனை போல காப்பாற்றும் வேலையை செய்ய மாட்டார். தேவனுடைய மகா திட்டத்தை செயல்படுத்துவதில் மனுக்குலத்தின் பாவ மார்க்கம் குறுக்கீடு பண்ணுவதை தவிர அவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும் என்று 6000 வருடங்களாக கர்த்தரே திருப்தி அடைந்ததாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய மனோபாவம் ஒரு எல்லை வரைக்கும் போ, அதற்கு மேல் போகாதே என்பது போல இருக்கிறது. மனுக்குலம் தங்களுக்கு பெரும் தீங்கிழைத்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் முக்கிய பாடங்களை புகட்டவே ஆகும். மனுக்குலம் சர்வலோக கலவரத்தில் ஈடுபடும்படியாக தூதர்கள் காற்றுகளை இன்னும் பிடித்திருக்காதபடி அதை விடும்படி தேவன் கட்டளையிடுவதாக தெரிகிறது. இதன் பலன் பயங்கரமான யுத்தங்களை ஏற்படுத்தி அதில் ஈடுபடுகிற அனைத்து தேசங்களையும் வறுமையில் தள்ளி கோடிக்கணக்கானவர்களை இழக்கவும் கடன் சுமை அதிகரித்து கடனை கட்ட முடியாமல் போகும்படி ஆகும். இந்த யுத்தத்தை தொடர்ந்து ஒரு பெரிய புரட்சியும் அதை தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்ட அராஜகமும் வரும் என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது. இப்பொழுது அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற சச்சரவின் காற்றுகள் உலகத்திற்கு பெரிய தீங்கை மனிதனின் உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படும் தேவனுடைய சந்தர்ப்பம் வரும். மேசியாவின் ராஜ்யம் உலகை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது எல்லாம் மாற்றப்படும். பாவங்கள் அனுமதிக்கப்படாது, தண்டனைகள் வரும். ஆனால் தீமையை முயற்சிக்கிறவர்களுக்கு தீமையை செய்வதற்கு முன்னரே தண்டனை கொடுக்கப்படும். ஏனெனில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதாவது, "என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை." ஏசையா 11:9. அந்த மகிமையான காலத்தில் அனைத்து நல்ல நோக்கங்களும் முயற்சிகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும். அதில் பங்கு பெறுகிற அனைவரும் மனதின் பிரகாரமாகவும் நீதியின் பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உயர்த்தப்படுவார்கள். இப்படியாக உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும். ஏசையா 26:9. பொருளாசையாகிய பாவம். பாவமும் சுயநலமும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள். தேவ சாயலில் ஆதாம் பூர்ணமாக இருந்தபோது சுயநலமற்றவனாக நீதி, தயாளம், தயவு மற்றும் தர்ம சிந்தனை உடையவனாக இருந்தான். இதெல்லாம் தேவனுடைய குணலட்சணமாக இருக்கிறது. மனிதன் தேவ சாயலில் இருந்தபோது இந்த குணங்களை உடையவனாக இருந்திருப்பான். முதலாவது, அனைத்து பாவங்களும் சாத்தானால் செய்யப்பட்டவை. அவன் சர்வ வல்லவருடைய தெய்வீக செய்தியை தவறாக அறிவித்து தனது குறிக்கோளையும் சுயநலத்தையும் முன்னே அனுப்பினான். இப்படியாக அவன் ஆதாமையும் அவனது இனத்தையும் கொலை செய்கிறவனாகவும் பொய்க்கு பிதாவும் ஆனான். தாயாகிய ஏவாளின் மார்க்கம் சுயநலத்தினால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு கீழ்ப்படியாததின் மூலம் அறிவை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுக்கு தாகமாயிருந்த அவளுக்கு சர்ப்பமானது கூறினது. பிதாவாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமை அறியாமையினால் அல்ல, ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலும் தாயாகிய ஏவாளின் அனுபவத்தில் பங்கு பெறுவதினாலுமே
அவனது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நம்பினான். தற்காலத்தில் நாம் எங்கு நோக்கினாலும் அனைத்து பாவங்களுக்கும் சுயநலமே உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது. பேராசைதான் சுயநலமாக பாவமாக இருக்கிறது. அனைவரும் பாவிகளாய் இருப்பதினால் இது எங்கும் பரவி இருக்கிறது. நமது சட்டங்கள் நமது நீதியான உரிமைகளில் நம்மை பாதுகாக்க நாடுகிறது. எனினும் பொன்னான கற்பனையை அநீதியாக மீறுகிறவர்களுக்கு எதிராக நம்மை பாதுகாப்பதிலும் நமது உரிமைகளை பத்திரப்படுத்துவதிலும் நாம் பெரும்பாலும் தோல்வியடைகிறோம். அனைவருக்கும் பாடம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்களிடமிருந்து பொன்னான கற்பனைக்கு குறைவானது எதுவும் தேவனுடைய பார்வையில் ஏற்புடையதல்ல என்பதாகும். நாம் எல்லாரிடமும் நீதியை பொன்னான கற்பனைகளின் தேவைகளையும் ஆட்சேபம் இல்லாமல் காண்பிக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடம் இருந்து எப்பொழுதும் நீதியையும் பொன்னான கற்பனையை எதிர்பார்க்க கூடாது என்பது இரண்டாவது பாடமாகும். இன்னும் சரியாக கூறுவோமே ஆனால், ஒரு தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அவருடைய பிரதிநிதிகளாகவும் ஸ்தானாதிபதிகளாகவும் கருதி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீதி உள்ளவர்களாயும் தயாள குணமுடையவர்களாயும் அந்த காலத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அவர்களுடைய பரலோக பிதா தயாளம் உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் அவரது குணலட்சணத்தை உடையவர்களாகவும் நீதி ஏற்படுத்துகிற ஒவ்வொன்றிலும் உதவுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.